பார்த்துருக்காங்களே உங்களுக்கு தெரியும் இல்லை, வரவேற்று இருக்கிறாங்க, பிறகு வழி அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே செய்ய முடியுமே தவிர இங்கே போய் இங்கே பேச முடியும். பேசுகிறது தானே டெல்லியில் தானே பேச முடியும். இப்போ கேட்டிங்க என்ன, நீங்கள் வந்து அமித்ஷா பார்த்தீங்கன்னு கேட்டிங்க, பிரதமரை பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க, பிறகு நட்டாவை பார்த்தீங்கன்னு கேட்டு இப்போ கேள்வி கேட்டிங்க, பிறகு இப்போ இவரையும் கோயில் பார்த்து கேட்டிங்க, அங்கே தானே சந்திக்க முடியும். சந்திப்பு என்பது ஏற்படுவது டெல்லி மாநகரத்தில் சென்ற போது தான் சந்திப்பு. இங்கே வரவேற்பு என்பது ஒரு புது அந்த வரவேற்பு என்பதும் வழியனுப்புவதும் ஒரு தார்மீக ஒரு எதிர்கட்சியினுடைய நாங்கள் கூட்டணியில் இருப்பதன் காரணமாக மரிய நிமித்தமாக சென்று அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே இங்கே வந்து அரசு நிகழ்ச்சியில் போய் அவர் என்ன பேச முடியுங்க? அதனால் இதான தவறு, ஊடகங்கள் தவறான ஒரு செய்தியில் தருகிறது. அவரை வரவேற்பதற்கும் வழியனுப்புவதற்கும் சென்றார்கள் வழிய சந்திப்பு என்பது ஒரு நிகழ்வாக முதல்ல ஏற்பாடு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படி வந்து நடந்ததாக இல்லை, முதிக்கிறதுக்கப்புறமா வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து அரசு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசியல்வாதிகள் வந்து அங்கே பேச முடியாது. முதலமைச்சர் பேசுகிறார் என்றால் உடனே அவர் ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் பேசியிருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் இது வந்து அரசு நிகழ்ச்சியாக இருப்பதன் காரணமாக அரசியலை பேசுவதற்கு அந்த இடத்தில் இடம் கிடையாது. அதே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாகரிகமான முறையிலே அவரை அரசியல் அங்கே பேச விரும்பாமல் வழியனுப்புவதற்கும் பிறகு வரவேற்பதற்கும் சென்றார் வழிய நீங்கள் சொல்லதான் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது, அவர் பேச முடியாது போட்டு வந்து இது இந்த இடம் கிடையாது. இது அரசு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வந்திருக்கிறார், அதுக்கு அரசு நிகழ்ச்சியாக இப்போ முதலமைச்சர் வந்திருக்கிறார், அவங்க நடந்திருக்காங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் அரசியல் பேசுவதற்கு இடம் அதாக இருப்பதில்லை. ஆகவே தவறான செய்தி ஏதோ நேரம் ஒதுக்கியதாகவும் அவர் பார்க்காத போனதாகவும் அரசியல் பேசுவதாக சொல்வதெல்லாம் ஒரு தவறான செய்தி தான் என்னுடைய கருத்து. அது எந்த விதமான அங்கே எந்த நிகழ்வும் தவறான நிகழ்வு நடைபெறவில்லை. முறைப்படி எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார், முறைப்படி அவரை வழியனுப்பி வைத்தார். அதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. மக்களுக்கே தெரியுமா, நான் சொல்ல வேண்டியது இல்லையே. ஏங்க ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பஸ் ஸ்டாப் கூட கட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து. ஆகவே இந்த மாதிரி ஏன் நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்குன்னா, இப்பொழுது திமுக பல வாக்குறுதிகளை சொன்னதை தவிர எல்லாம் காட்டில் பறக்க விட்டாங்க. 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க, எங்கே தினக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க நிலம்? இதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறான்னு எப்படி செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாரு. அது என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்போ நிறுத்த போகிறாருன்னு தெரியாது. லோக்சபா எலெக்ஷன் வருது, அதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது முடிஞ்ச பிறகு நிறுத்தியை நிறுத்திடுவார், பிறகு பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. டேக்ஸுங்கெல்லாம் போட்டுக்கிறத பார்த்தா அவன் ஏண்டா அழுறான் போட்டுக்கிற டேக்ஸு, ஒரு ஒரு டேக்ஸ் மக்குவாதான் சொத்துக்கெல்லாம் போட்டிருக்க சக்திகள்லாம் மக்கள் சமாளிக்க முடியல. பிறகு வர அவங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி இப்போலாம் போயின்னு வந்துனே கிடைக்குது. அப்பப்போ நைட்டெல்லாம் பார்த்து என் வீட்டில் கரண்ட்டே இல்லை. கரண்ட்டு சொல்லுவார் ஆர்காடு வேறு அமைச்சர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து மின்சாரத்தை அமைச்சராக என்னால் தான் அந்த ஆட்சி போகணும்னார். அதே போல் ஒரு மின்சார அமைச்சர் இப்போ வந்திருக்கிறார் கரூர், எங்கள் கட்சியில் அவர் அவர் தான் பிடிஎம். எங்கே அந்த பிடிஎம் வந்து அங்கே போய் திமுக ஆட்சியை ஒழிக்காமல் விட மாட்டார் சீக்கிரமாக வந்து பார்த்து பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை எல்லா தலைவர்களும் பார்த்தேன், பிரதமரும் பார்த்தேன், நட்டாவும் பார்த்தேன், பிறகு அதே மாதிரி அமித்ஷாவும் பார்த்தேன், பிறகு அது போல் கோயல் அவர்களும் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு மரியாதை நியமன சமதியாக நான் வந்து நாடாளுமன்றத்தில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, முக்கியமான இந்தியாவிலே முக்கியமான ஒரு கமிட்டியானது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அதில் தான் அந்த முதல் கூட ஸ்பெக்ட்ரம் இஷ்யூ வந்து முதல் முதலாக நான் கிளப்பி அம்மா அவர்களுடைய ஆசையோட 2010 இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் இருக்கும் பொழுது தான் இந்த ஊழல் செய்த இந்த அன்று நடைபெற்ற பெரிய ஊழலை 176 கோடி என்ற ஊழலை வெளிப்படுத்துவதற்கு இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியானது பயன்பட்டது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெறும் ஊழல்கள் எந்த ஒரு கட்சியில் இந்த நடைபெற்றாலும் அதை எடுத்து வெளிப்படுத்தி மக்களுக்கு வெளிப்படுத்தி இந்த கட்சியினுடைய நிலை வெளிப்படுவதற்கு இந்த கட்சி இந்த கமிட்டியானது மிக முக்கியமான ஒரு கமிட்டி. இது பாராளுமன்றத்தில் இருப்பதிலே அதிகமான ஒரு கட்டி. அப்பொழுது மற்றவர்கள உதவியும் இருந்தால்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். இன்னுமே 50 பேர் வந்து இப்போ நாங்கள் 3-4 பேர் தான் இருக்கிறோங்க ராஜ்யசபாவில், பட் 27 பேருக்கு மேலே ஓட்டு போடணும். ஆகவே அந்த அது குறித்து நான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை அணுகியபோது அவர்கள் ஆதரவு தந்தார்கள். அந்த ஆதரவு தந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காக நான் பாரத பிரதமர்கள் அவர்களையும் பிறகு நட்டா அவர்களையும் பிறகு அதே போல் அமித்ஷா அவர்களையும் கோயல் அவர்கள் சேர்ந்து நன்றியை தெரிவித்தேன். அதனால் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக பாஜக கூட்டணி அது தலைமை முடிவெடுக்கும்.
தலைமை தான் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியும். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமிகள் இப்பொழுது அனைவருக்கு தெரியும். அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படியில் நாங்கள் செயல்படுவோம். இப்போ எல் முருகன் வந்து 9 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என்று கேட்டு கேட்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அது 9 தொகுதியில் அவங்க தேர்தல் பணியை துவங்கியிருக்காங்களே சார். இல்லை அது வந்து அவங்கவுங்க கட்சியிலிங்க. அப்போ 40 தொகுதியில் பணி தொடங்கலையே, ஏன் 49 தொகுதியில் தொடங்குறாங்க? அப்போ மற்றதில் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு? ஆகவே அதெல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாததுக்கு முன்னாடியே ரொம்ப இல்லை இல்லை அதுக்கு இல்லை 9 தொகுதின்றது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணத்தை சொல்கிறாங்க. பிறகு கூட்டணி என்பது அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக தான் அது வலிமையான கட்சி என்று எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறார். ஆகவே அவர் தான் இதை பற்றி இந்த தொகுதியை பங்கீடு பற்றி எல்லாம் அவர் தான் 2019 தலைமை தாங்கி அவர் தான் முடிவெடுத்தார். அதே போல் இப்பொழுதும் கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பார்கள். அது வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக முடிவெடுக்கும் அது வந்து இன்னும் பொதுக்குழு செயற்குழு கூட இருக்கிறது. அந்த செயற்குழுவிலே முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வருகிற 16 தேதி நடைபெறும் செயற்குழு தான் அந்த முடிவு பற்றி எங்களுக்கு தெரியும். ஆளுநருக்கு எதிரான சட்டப்பேரவை இன்னைக்கு தீர்மானம் வந்திருக்காங்க. அப்புறம் ஜனநாயக கட்சி ஜனநாயகத்தில் வந்து அவரவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். ஆகவே திமுக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. அது அவர்களுடைய விருப்பம். அதை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. திமுக புறக்கணிச்சிருக்கு அதான் சொல்கிறேன்னே நான். அவங்க வந்து திமுக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நீங்கள் அதிமுக புறக்கணித்திருக்கிறோம் சில காரணங்களோடு புறக்கணித்திருக்கிறார்கள். அது தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். அவர் சரியான முறையில் ஒரு முடிவு எடுத்திருப்பார். ஆளுநருடைய இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பாக வந்து மக்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறது அது சட்ட உள்ளங்கள் தான் பதில் சொல்ல முடிந்தவர். நான் லா மினிஸ்டர் கிடையாது. நான் லா மினிஸ்டர் இருந்தேனே தவிர நான் லாயர் கிடையாது. ஆனால் அவங்கள தான் சொல்லணும் அதை கருத்தை பொறுத்து. எனக்கு வந்து பாஜக சேர போகிறான்னு ஒரு கருத்து இருக்குது. அது அவங்கவுங்க விருப்பங்க. மைத்திரையும் பாஜக கட்சியிலேருந்து வந்தவர் தான், பொதுச் செயலாளர் இருந்தவர். இங்கே அம்மா இருக்கும்பொழுதெல்லாம் பல பதவிகளை பெற்றவர். பிறகு இப்போ அவருக்கு திரும்பவும் பேட்டியை பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருகிறது. நான் அந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆகவே அவரை தானே கேட்க வேண்டுமே தவிர என்னை கேட்டு எந்த பொருளும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் அதிமுக வந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றா சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. மதுரையில் நடக்கலையா? திருச்சி மாநாட்டில். இங்கே ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அவரவர்களும் அரசியல் செய்வதற்கு அரசு செய்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய விருப்பங்கள். அதையெல்லாம் நிறைவேறுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் உண்மையான அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் புரட்சி எம்ஜிஆர் அவர் உருவாக்கியது அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் இரட்டையில சின்னத்தோடு இருக்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம். அதில் தான் 66 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவராக எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் ஒருமனதாக இப்பொழுது புதுச்சேலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் அனைவரும் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டும் அவர் பின்னணி தான் இருக்கிறார்கள். ஆகவே அதுதான் சொல்ல முடியும் சார். அது மேல் சொல்வதற்கு இது ஒன்றும் கிடையாது. தம்பி பின்னாடி வாடா. நல்லா சமர்ப்பயாமி கை சார் இப்படி பாருங்க சார். மைக் எடுத்துடா.
ஹலோ.